டாக்டர் ஜெய வெங்கடேஷ், ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜன், சென்னை. நீ ஸ்டிஃப்னஸ் பற்றி ரொம்ப அவேர்னஸ் கிடையாது மக்களுக்கு. நீ ஸ்டிஃப்னஸ்னால் என்னென்னா, முழங்கால் முட்டி வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ஃபுல்லாக மடக்க முடியாமையோ இல்லை ஃபுல்லாக நீட்ட முடியாமையோ போயிடுறது. நம்ம நார்மலாக எல்லாத்துக்கும் முட்டி வந்து கால் முழங்கால் மூட்டு வந்து ஃபுல்லாக கால் வந்து நீட்டணும், அதே மாதிரி ஃபுல்லாக தொடையில் படுற அளவுக்கு ஃபுல்லாக முட்டி மடங்கணும். அப்படி இருக்கிறது தான் நார்மல். அட்லீஸ்ட் ஒரு 90 டிகிரி 100 டிகிரியாவது முடங்கணும். நார்மல் வந்து 0 to 130 டிகிரி வரைக்கும் இருக்கிறது தான் நார்மல் நீ ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் ஒரு 90-100 டிகிரி வரைக்குமாவது மடங்கினா தான் நம்மளால் சம்மளங்கால் போட்டு உட்கார்றது, ஸ்பாட் பண்ணுறது, டாய்லெட் போகிறதுக்கு, இல்லை மாடிப்படி ஏறுறதுக்கோ, இல்லை வண்டிகள் ஓட்டுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மடக்கினா தான் நம்மளால் பண்ண முடியும். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த மாதிரி ஃபுல்லாக மடக்க முடியலைன்னா நடந்து போகிறப்ப வித்தியாசம் தெரியும். என்னங்க ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடக்கிறீங்க, ஒரு மாதிரி சாஞ்சு நடக்கிறீங்களே அப்படின்ட்டு ஒரு பார்க்குறவங்களுக்கே வித்தியாசமாக தெரியும். நடக்கிறதே கஷ்டமாக இருக்குங்கிறப்ப ஆப்வியஸாக ஓடுறதுலாம் வந்து கஷ்டம். ஒழுங்காக கால் முட்டி வந்து மடங்கலை, இல்லை ஃபுல்லாக நீட்டலை அப்படின்னா. ஃபுல்லாக நீட்டலைங்கிறதும் ஒரு பிரச்சனை தான், சரியா? ஏதாவது கால் ஒரு குறிப்பிட்ட லெவலில் மடங்கின மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ஸ்ட்ரைட் லைன் மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்காமல் இருக்கிறதும் ஒரு ப்ராப்ளம் தான். நார்மலாக நீ ஃப்ளெக்ஸ் பண்ணோம், எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா அதுக்கு என்டையர் நீ மெக்கானிக்ஸ் வந்து நார்மலாக இருக்கும். அதுக்கு என்னென்னா, அந்த போனோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நார்மலாக இருக்கணும். போன் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும்னா அந்த ஸ்மூத்னஸ் மெயின்டைன் ஆகணும். அப்புறம் அந்த மேலே இருக்க தசைகள் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அந்த தசைகளில் பல்க் கரெக்டாக இருக்கணும், பவர் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் அதுக்கு போனுக்கும் மசிலுக்கும் நடுவில் ஃப்ரீயாக இருக்கணும், ஃப்ரீயாக ஸ்மூத்தாக கிளைட் ஆகணும். இது ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா, அடேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது நடக்க முடியாது, மடங்காது. இது ஃப்ரீயாக விட்டால் தான் அது ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் நடக்கும். இப்போ என்னென்ன மாதிரி வெரைட்டி ஆஃப் நீ ஸ்டிஃப்னஸ் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக மடக்கியே ரொம்ப நாள் வச்சுருக்கிறதுனால கால் மடங்கியே போயிடும். இந்த ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப இருக்கவங்களுக்கு, அது எஸ்பெஷலி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுட்டு, ஈவன் இந்த ஹீமோஃபிலியா, இந்த ரத்தம் உறைஞ்சி உறையாமல் இருக்கிற மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் பார்த்தா கால் மடக்கியே வச்சுருப்பாங்க, நீட்னா வலிக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அது அப்படியே கால் மடங்கியே நின்று போயிடும், அது ஃபுல்லாக நீட்ட முடியாமல் போயிடும். அது ஃப்ளெக்ஷன்லேயே இருக்கிற மாதிரி ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, ரொம்ப காமனாக பார்க்குற ப்ராப்ளம் வந்து ஏதோ ஒரு விதமான அடி. இந்த போன்ஸில் எந்த போனில் வேணாலும் அடிபட்டிருக்கலாம். இந்த எலும்பில் பெட்டலால் அடிபட்டிருக்கலாம், இந்த ஃபீமர் போனில் அடிபட்டிருக்கலாம், டிபியா போனில் அடிபட்டிருக்கலாம், இந்த இதர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம், இல்லை கட்டு மட்டுமே 2-3 மாதம் கட்டு போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி எது அந்த காரணங்களால் கால் நீட்டியே வச்சிருக்கலாம், என்னாயிரும். இதுக்கு உள்ள எல்லாம் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லிட்டு அடேஷன்ஸ் வந்துடும், சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா தசைகள்லாம் வளர்ந்து அது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். அப்போ என்ன பண்ணோம், இந்த ஃப்ரீ ஸ்மூத் கிளைடிங் இருக்காது. அதனால் எனி ஆஃப் த ஃப்ராக்சர்ஸ் அரவுண்ட் த நீ ஜாயிண்ட்டு ஆர் லிகமெண்ட் இன்ஜுரிஸ், மெனிஸ்கஸ் ஆர் ஏசிஎல் பிசிஎல் இன்ஜுரிஸ், இதனால் கூட நம்ம இம்மோபிளைஸ் ரொம்ப நாள் அசைக்க வேண்டாம், கட்டு போட்டுக்கோங்க, இல்லை ஸ்ட்ராங்காக பெல்ட் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறப்ப அது அப்படியே ஸ்டிஃபாக மாறிடுது. இல்லை அது ஃப்ராக்சரே ஆகலை, வெளியே தோலில் தான் அடிபட்டிருக்கு, ஏதாவது ஒரு கட் ஆயிடுச்சு, ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு தோல் எடுத்துட்டாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஒரு தோல் வேறு இடத்துலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க, தோலை முட்டி மடக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா அப்பவும் முட்டி மடக்காமையே ரொம்ப நாள் இருக்கப்போ திருப்பி வந்து முட்டி ஸ்டிஃபாக மாறிடலாம். ஸோ இது வந்து எதர் ஆர்த்ரைட்டிஸு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, கவுட்டு, ஹீமோஃபிலியா, அது ஒரு காரணம், இல்லை இந்த அடிபட்டு வர்றதுக்கு இது இந்த மாதிரி ஒரு காரணம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, முட்டிக்குள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது வந்துருந்துச்சு, உள்ள சீல் பிடிக்கிற மாதிரியோ, இல்லை சம் அதர் கைண்ட் ஆஃப் எனி அதர் ரீசன்னால் முட்டியில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் சரியாகிறதுக்கு டைம் ஆகும். அந்த டைத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பஸ் எல்லாமே ஆர்கனைஸ் ஆகி அது கொஞ்சம் டைட்னஸ் காஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து வேரியஸ் காசஸ் ஃபார் நீ ஸ்டிஃப்னஸ். இப்போ காமனாக நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணுறது டே டு டே ப்ராக்டிஸில் பார்க்குறதுனா, இந்த ஆர்த்ரைட்டிஸ்னால் வர்ற நீ ஸ்டிஃப்னஸும் இந்த அடிபட்டு வர்றதும் தான். இதுதான் ரொம்ப மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் கஷ்டப்பட்டுருக்கிறது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் வைஸ் ஆர்த்ரைட்டிஸ்னால் இருக்கிறதுனா, அஃப்கோர்ஸ் ஆர்த்ரைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டு, முட்டி தேய்மானத்துக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சிம்பிள் ஹோம் பேஸ்ட் எக்ஸசைசஸ் பண்ணணும். அந்த பெட்டல்லா, இந்த பெட்டல்லா போன் வந்து நல்லா ஃப்ரீயாக கிளைட் ஆகணும். அதனால் நீங்கள் உங்கள் கை வச்சுட்டு அந்த போனை வந்து நல்லா ரெண்டு சைடு நகர்த்துறது, கீழே மேலே நகர்த்துறது, இந்த மாதிரி டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் ஹீல் ஸ்லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கால் பாதத்தை வந்து அப்படியே தர பெட்டில் பட்ட மாதிரி அப்படியே லேசாக மடக்கிறது, காலை லேசாக நீட்டுறது. ஸோ அந்த மாதிரி ஹோம் பேஸ்ட் எக்ஸசைசஸ். அப்புறம் ஆப்வியஸ்லி இந்த மேலே இருக்க தை குவாட்ரிசெப்ஸ் மசில் சொல்லிட்டு இந்த தை மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறது, எக்ஸசைசஸ் பண்ணுறது. அந்த பின்னாடி காஃப் மசில் தோட, அந்த முட்டிக்கு கீழே பின்பக்கமாக இருக்கிற அந்த காஃப் மசில்ஸ், கெண்டக்கால் மசில்ஸை வந்து தசைகளை வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறது. இதெல்லாம் வந்து ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு இந்த சிம்பிள் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ் பண்ணாலே அவங்க முடியும்னா அவங்க யோகாசனங்கள்லாம் இங்கே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப ஆர்த்ரைட்டிஸ்னால் வர ஸ்டிஃப்னஸ்ஸு கொஞ்சம் வலியும் குறையிறதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இம்ப்ரூவ் ஆயிரும்.
ஸோ மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் வீடியோ என்னென்னா, இந்த அடிபட்டு ஸ்டிஃப் ஆகிறவங்களுக எப்படி வந்து ஸ்டிஃப்னஸ் வராமல் தடுக்கலாம், அப்புறம் வந்தால் எப்படி அதுலேருந்து ஓவர் கம் ஆகலான்றது. இந்த முட்டியில் ஃப்ராக்சரோ இல்லை இந்த லிகமெண்ட் இன்ஜுரிஸோ வர்றப்போ வந்து டைம் இஸ் ப்ரீஷியஸ். இந்த காலம் பொன் போன்றதுங்கிறது இந்த இதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அந்த ஒரு குரூஷியல் டைம் ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து அப்படியே அந்த ஜாம் ஆகி அப்படியே லாக் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறது நீங்களாக சரி பண்ணுறது கஷ்டம். அப்போ ஏதோ ஒரு மயக்க மருந்து கொடுத்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியோ சரி பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடல. ஒரு 6 மாதம்லாம் ஆயிடுச்சுனா அதுக்கப்புறம் நீங்களாக ட்ரை பண்ணாலும் அது வெரி டிஃபிகல்ட். அந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் வர்றது ரொம்ப டிஃபிகல்ட். அதனால் ஏதாவது மாவு கட்டு போட்டிருக்காங்க இல்லை ஆப்ரேஷன் பண்ணிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் காலம் மடக்கூடாதுன்னு சொன்னாலுமே மடக்க வேண்டாம். ஆனால் படுத்துக்கிட்டே அந்த மாவு கட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் அந்த தொடையை டைட் பண்ணுறது, ஆங்கிள் அசைக்கிறது, இந்த விரல்கள் அசைக்கிறது, டாக்டர் சொல்கிற அட்வைஸ் படி படுத்துக்கிட்டே காலை மேலே தூக்கிறது, முட்டை மடக்காமையே காலை மேலே தூக்கிறது வைக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்களாக ஆர்வமாக கேட்டு இது எதெல்லாம் பண்ணலாம், என்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம், எதை எதை மட்டும் பண்ணக்கூடாது எதெல்லாம் பண்ணலாம்னு கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். சும்மாவே சரி ஒன்றும் பண்ணக்கூடாதுனு சொல்லிட்டாங்கன்னு சும்மாவே படுத்துட்டு இருந்தால் பண்ணுன்னு சொல்கிற அன்றைக்கி வராது. ஏன்னா யூஸ் இட் ஆர் லூஸ் இட் தான் மசில்ஸ் பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணல அப்படின்னாலே இந்த டிஸ்யூஸ் அட்ரோபி வந்துடும், அப்படியே அது மசில்லாம் வேஸ்டிங் வந்துடும், அதுக்கப்புறம் மடக்கிறது கஷ்டமாக இருக்கும், வலிக்கும். அதனால் அது கொஞ்சம் ஆக்டிவாகவே வச்சுட்ருக்கணும் டியூரிங் த ட்ரீட்மெண்ட் பார்ட் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து நீங்கள் நடக்கலாம், ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கால் மடக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஃபேஸ் சொல்லிட்டாங்கன்னா அப்போ வந்து நல்லா ஐஸ் பேக்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் வலி இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெயின் ஸ்ப்ரேஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு லிமிட்டட் அளவுக்கு வந்துருச்சு, அதுக்கு மேலே பண்ணோம்னா நீங்கள் அதர் எக்ஸசைசஸ், இந்த ஸ்விஸ் பால் எக்ஸசைசஸோ இல்லை ஆங்கிள் வெயிட்ஸ் வச்சு எக்ஸ்ட்ராவாக மடக்கிறதோ, ஈவன் தேவைப்பட்டால் ஒரு ஃபிசியோதெரப்பி மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் பெயின் சப்சைட் பண்ண வச்சுட்டு ஐஎஃப்டியோ இல்லை மசில் ஸ்டிமுலேஷனோ பண்ணிவிட்டு, ஈவன் தேவைப்பட்டால் ஃபிசியோதெரப்பிஸ்ட் வச்சு பாசிவ் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் பிடிச்சிட்டே மடக்கி விடுற மாதிரி நீன்ற மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்கள் ஹோம் பேஸ்ட் எக்ஸசைசஸ் ட்ரை பண்ணணும். அதாவது சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு இமீடியட்டாக ரெக்கவர் ஆகிற டைத்தில் இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் பண்ணணும். ஸோ தட் யூ வில் அவாய்ட் ஸ்டிஃப்னஸ். ஏன்னா ஸ்டிஃப்னஸ் ஒன்ஸ் வந்துருச்சு 90 டிகிரி தான் மடக்குது, அதுக்கு மேலே மடக்க முடியலன்னா அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுலேருந்து ஓவர் கம் ஆகி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் சொன்ன எக்ஸசைசஸ்ஸு, தேவைப்பட்ட அந்த பாசிவ் மொபிலைசேஷன், அடுத்து பார்த்தா சிபிஎம். சிபிஎம்ங்கிறது கண்டினியூஸ் பாசிவ் மூமெண்ட் ஆர் கண்டினியூஸ் பாசிவ் மோஷன். என்னென்னா மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் கைக்கோ இல்லை கால்கோ, ஆக்சுவலாக இந்த ஸ்டிஃப்னஸ்ங்கிறது வந்து நான் நம்ம நீக்கு பேசினாலுமே இது மற்ற ஜாயின்ஸ்லேயுமே ரொம்ப காமன். ஆக்சுவலாக எல்போ ஜாயிண்ட்டில், ஷோல்டர் ஜாயிண்ட்டில், ஆங்கிளில், இந்த மற்ற ஜாயின்ஸ்லேயுமே வந்து ஆஃப்டர் சர்ஜரி ஆர் ஆஃப்டர் இன்ஜுரி இந்த ஸ்டிஃப்னஸ் வரலாம். நம்ம இப்போ பேசுறது வந்து நீ பற்றி பேசிகிட்ருக்கோம். அந்த நீக்கும் அதே மாதிரி இந்த சிபிஎம் மிஷின் வந்து எல்லா ஜாயின்ஸ்க்கும் இருக்குது. இப்போ மெயினாக அந்த நீ ஜாயின்ட்க்கு அந்த மிஷினில் வச்சுட்டா நீங்கள் நார்மலாக மடக்கிறதுல அந்த மிஷின் கொஞ்சமாக இன்ச் இன்ச்சாக மடக்கி, இப்போ நீங்களாம் வந்து ஒரு 70 டிகிரி ஃப்ளெக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மிஷினில் கால் வச்சிங்கன்னா அது ஒரு 110 டிகிரிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சிபிஎம் மிஷின் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் பண்ண என்ன ஆகும்னா அந்த உங்களால் முடியாதது அந்த மிஷின் மூலமாக நீங்கள் உங்கள் மூமெண்ட்ஸ் வந்து ரீகெயின் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். பட் ஒரு சிலருக்கு வந்து இதெல்லாம் பண்ணியும் எதிர்பார்த்த அளவுக்கு பலன் வரல, 5.5 மாதம் ஆச்சு என்ன அடுத்து பண்ணலாம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி எதனால் வந்ததுங்கிறத அனலைஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் ரிப்பீட் எக்ஸ்ரேஸ், ரிப்பீட் எம்ஆர்ஐஸ்லாம் எடுத்து பார்க்கணும். அப்போ என்ன கண்டிஷனு, எந்த இடத்துல வந்து இந்த ஒன்று ஒட்டிகிட்ருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கணும். ஸோ இப்போ ஜாயிண்ட்டுக்கு உள்ள பிரச்சனையா இல்லை, அதாவது முட்டிக்கு உள்ளே தான் பிரச்சனையா, முட்டிக்குள்ளே அடிஷன்ஸ் இருக்கா இல்லை முட்டிக்கு வெளியே ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் அசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தா எதர் மேனுப்புலேஷன் அண்ட் அனஸ்தீஷியானா மயக்க மருந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வழி தெரியாத மாதிரி அப்படியே ஜென்டலாக வந்து நீயே ஃப்ளெக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ என்னாகும், அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து டக் டக் டக்னு சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும், அப்படியே எல்லாம் கிளியர் ஆகும். அந்த அடிஷன்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ராவாக முட்டி மடங்கும். இது வந்து மேனுப்புலேஷன் அண்ட் அனஸ்தீஷியா. யூஸ்வலாக நான்லாம் வந்து அந்த மேனுப்புலேஷன் பண்ணால் முடிக்கிறப்பவே வந்து காலை வந்து எவ்வளோ மேக்ஸிமம் மடக்கிறமோ அந்த மடக்கின பொசிஷனில் கட்டி, ஏன்னா மயக்க மருந்து போனோடனே திருப்பியும் அது டைட் ஆகிற மாதிரி ஆயிடும். அதனால் அந்த ஃப்ளெக்ஷன் பொசிஷன்லேயே வச்சுருது, ஒரு நாள் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீட்டுடும். அப்போ தான் அதே மாதிரி வீடியோ எடுத்துறது ஆப்ரேஷன் பண்ணுறப்பவே வந்து அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே வச்சு பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோ தூரம் மடங்குச்சு மயக்க மருந்து கொடுத்தா, நீங்கள் தான் வந்து இன்னும் நல்லா பண்ணணும். இதே அளவு உங்களால் மயக்க மருந்து இல்லாமையும் மீன், அதாவது அந்த வலி இல்லாமல் மடங்குச்சு, வலி மயக்க மருந்து விழுந்து வெளியே வந்துட்டாங்கன்னா வலி வரும், இருந்தாலும் உங்களால் பண்ண முடியும்னு சொல்லி என்கரேஜ் மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே அந்த இன்ட்ராப்ரேட்டிவாக வீடியோவை எடுத்துகிட்டு அதை காமிச்சா கொஞ்சம் பேஷன்ஸ் வில் ஃபீல் பெட்டர். சரி ஓகே, நம்மளால் இன்னும் பண்ண முடியும், இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து இது ஆப்ரேஷன் தான், ஆனால் ஓப்பன் ஆப்ரேஷன் கிடையாது. மயக்க மருந்து மட்டும் கொடுப்பாங்க பட் மடக்கி நீட்டுறது, இது மேனுப்புலேஷன் அனஸ்தீஷியா.
அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆப்ரேஷன். ஓப்பன் ஆப்ரேஷன்னா என்ன, ஃபுல்லாக பழைய ரெகுலராக பண்ணுற ஆப்ரேஷன் மாதிரி ஃபுல்லாக தையல் வந்து பெருசாக போகிற மாதிரி ஒரு 10 சென்டிமீட்டர் பாஞ்சுமே ஓப்பன் பண்ணி எங்கெல்லாம் ஒன்னோட ஒன்று ஓட்டிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து க்ளோஸ் பண்ணி பண்ணுறது. தேவைப்பட்டால் அந்த தொடையில் இருக்க மசில் வந்து ஷார்ட்டாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குன்னா அதை கொஞ்சம் லென்த்தன் பண்ணலாம், அது பேர் குவாட்ரிசெப்ஸ் பிளாஸ்டின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஓப்பன் ஆப்ரேஷன். ஓப்பன் ஆப்ரேஷனில் என்ன ப்ராப்ளம்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் வேறு ஏதாவது உள்ள பிளேட்டு ராடு இருக்குது, எலும்பு கூடிடுச்சு ஆனாலும் இந்த டைட்னஸ் இருக்குன்னா அந்த எலும்பு பிளேட்லாம் கூட எடுத்துடலாம் அந்த ஆப்ரேஷனை. அப்போ அதை எடுத்து விட்டு இந்த ஒன்னோட ஒன்று ஓட்டிகிட்டு இருக்கிறதையும் கிளியர் பண்ணி விடலாம். என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் திருப்பியும் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணல வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஸ்டிஃப்னஸ்லேயே இருக்கிறதுக்கான ஒரு ரிஸ்க் இருக்குது. இது ஒரு பொட்டென்ஷியல் ரிஸ்க். அது காயம் ஆறுறதுக்கு 10-15 நாள் ஆகும், அப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னா அப்புறம் திருப்பியும் ஸ்டிஃப்னஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஓப்பன் ஆர்த்ரோலைசிஸில் அது ஒரு ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. அதர் முக்கியமான இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் வந்து இந்த கீஹோல் ஆப்ரேஷன், ஆர்த்ரோஸ்கோபிக் ஆர்த்ரோலைசிஸ், அல்லது இப்போ இந்த ஆர்த்ரோஸ்கோபிக் சைனோவெக்டமி. இப்போ சப்போஸ் அந்த சைனோவெம் ஓர் இதாகிடுச்சுன்னா சைனோவெக்டமி ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஏதாவது அந்த அட்ரேஷன்ஸ் இந்த எலும்புக்கும் மசில்ஸ்க்கும் நடுவில் ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாமே நம்ம ஆர்த்ரோஸ்கோப் மூலமாக கேமராவில் பார்த்துக்கிட்டே எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, பெருசாக வலி அவ்வளோ இருக்காது, 2 தொலை தான் இருக்கும். அடுத்த நாள்லேருந்தே நல்லா முட்டி மடக்கலாம், நீட்டலாம், ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓப்பன் ஆப்ரேஷன் விட ஆர்த்ரோஸ்கோபிக் ஆர்த்ரோலைசிஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டெப்பு. நான் ஹோம் பேஸ்ட் எக்ஸசைசஸில் முடியல, ஃபிசியோதெரப்பி பண்ணி முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எம்ஆர்ஐயில் வந்து அடேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஓப்பன் விட ஆர்த்ரோஸ்கோபி பண்ணிக்கிறது லேட்டஸ்ட்டாக, அதுதான் வந்து எல்லாத்துக்கும் பெட்டராக இருக்குது. ஒரு சிலர் இந்த ஆர்த்ரைட்டிஸும் சேர்ந்து இருக்குது, ப்ளஸ் உள்ளே எலும்புலேயும் ரொம்ப பாதிப்பு இருக்குது அப்படின்னா ரொம்ப ரேராக யாருக்காவது வந்து பெரிய ஆப்ரேஷனாக வந்து மூட்டு மாற்று ஆப்ரேஷன் கூட தேவைப்படலாம். நாலு படம் இருக்குது, 10-15 வருஷமாக இருக்குது, எலும்போடு எலும்பு உரசிட்டுருக்கு, அது ஒரு மாதிரி இப்போ ஆங்கிலோசிஸ் மாதிரி ஆயிடுச்சு, இப்போ மடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறப்ப மூட்டு மாற்று ஆப்ரேஷன் கூட பண்ணால் முட்டி மடங்கு வைக்கலாம். ஸோ ஜென்ரல் அட்வைஸ்னா வருமுன் காப்போம் தான். அந்த அடிபட்டு அந்த இருக்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் டு மந்த்ஸ்லேயே வந்து உங்களோட நீ ஃபிளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அந்த மசில்ஸை வந்து டிஸ்யூஸ் அட்ரோபி போகாமல் தளர்ந்து போகாமல் பார்த்துக்கணும். இன்கேஸ் அதில் அந்த ஸ்டேஜை தாண்டிட்டீங்க, உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் செட் ஆகிடுச்சு, ஒரு 90 டிகிரி இல்லை 70 டிகிரி தான் வருதுன்னா ஆப்ரேஷன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாலண்டியர் பண்ணி அது அந்த பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் பேக் டு நார்மல்சி குவிக்லி. ஏன்னா அப்படியே வச்சுக்கிட்டு தாங்கி தாங்கி நடந்தால் அது உங்களுக்கு ஒர்க் நடக்கிற பேட்டர்னே மாறிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யூ கேன் அண்டர்கோ சர்ஜரி டு கெட் யுவர் நீ ரைட்.